வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். இன்றைக்கி திருமலா அப்டேட்ஸ்னு பார்த்தோம்னா, ஃப்ரீ தர்ஷன் வந்து ஆஃப்லைனில் இஷ்யூ பண்ணுற ஸ்டேட்டஸ் இன்றைக்கி இப்போ ஸ்டேட்டஸ் என்னான்னு பார்த்தோம்னா, ஒரு 5:30 நான் ஸ்டேட்டஸ் ஆல்ரெடி இப்போ கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ சேம் டே தர்ஷனம் வந்து சேம் டே 9 ஸ்லாட் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ எவ்ரிடே அந்தந்த டேட்டுக்கு பார்த்தோம்னா, ஸ்லாட் வந்து எண்டிங் ஸ்லாட்னு பார்த்தோம்னா 10 PM நைட்டு 10 தான் எண்டிங்கு. அதோட என்ன ஆகும்னா, நெக்ஸ்ட் டேக்கு கண்டினியூ ஆகும் நெக்ஸ்ட் டேட்டு. ஸோ இப்போ வந்து சேம் டேன்றது இன்றைக்கி தர்ஷனத்துக்கு வரவங்களுக்கெல்லாம் நல்ல லக்கு தான். ஸோ இன்றைக்கி நேராக வந்து தர்ஷனத்துக்கு டிக்கெட் வாங்கிக்கிட்டு நேராக தர்ஷனத்துக்கு போயிடலாம். ஸோ இன்றைக்கி ஸ்டேட்டஸ்ன்றது பார்த்தோம்னா, அதை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, நாளைக்கு காலையில் வரவங்களுக்கு சேம் டே, அதாவது 2nd செகண்ட் வந்து நாளைக்கு காலையில் சேம் டே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. மத்தியானத்துக்குள்ளோ ஸ்லாட்ன்றது எப்படி அண்ட் கரெக்டாக சொல்ல முடியாது. இன்னொரு 1 hour ஒரு 8-9 என்ன ஆகும்னா, இன்றைக்கி சேம் டேக்கு 10 ஸ்லாட் ஸ்டார்ட் ஆகும். அது கம்ப்ளீட் ஆகி போச்சுன்னா நாளைக்கு ஸ்லாட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நாளைக்கு காலையில் வர்றவங்களுக்கோ இல்லை இன்றைக்கி நைட்டு வந்தாலும் சரி, சேம் டே கிடைக்கும். அதாவது இன்றைக்கி நைட்டு வந்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில் வந்தீங்கன்னா சேம் டே கிடைக்கும், அதாவது மத்தியானம் ஸ்லாட்டில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. ஸோ கம்பேரிட்டிவ்லி க்ரௌடு ஜனத்தை பொறுத்து தான் நம்ம வந்து கரெக்டாக டிசைட் பண்ண முடியும். ஸோ நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே வந்தீங்கன்னா சேம் டே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த ஸ்லாட்ஸ்ன்றது எப்படி பார்த்தோம்னா, 10 AMலேருந்து நைட்டு 10 PM வரைக்கும் இருக்கும், அப்படி இல்லைன்னா 11 AMலேருந்து 10 PM வரைக்கும் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்லாட்டுக்கு நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் எத்தனை இஷ்யூ பண்ணுறாங்கன்றது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. அவங்க ஸ்டார்டிங்கில் இஷ்யூ பண்ணுறது ஒன்று, அதில் சேஞ்சஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. க்ரௌடை பொறுத்து இன்க்ரீஸ் பண்ணுறது அது நம்பிட்டு தான் இருக்கும். ஸோ ஸ்லாட்டுக்கு ஸ்லாட்டுக்கு சேஞ்ச் இருக்கும். ஸோ அது வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. இந்த டேட்டுக்கு இந்த டைமுக்கு இந்த ஸ்லாட் போயிட்டுருக்கு அனுன்னா அது கரெக்டாக சொல்லலாம். அது நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டு தான் வரேன். யாராவது தர்ஷனத்துக்கு ஆஃப்லைனில் வரணும்னு பிளான் பண்ணுறவங்க, நான் ஷேர் பண்ணுற அந்த வீடியோஸ் பார்த்துட்டே வந்து உங்களுக்கு சூட்டபுளான தர்ஷனத்துக்கு வர்றதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ தர்ஷன் வந்து ஆஃப்லைனில் எந்த டைமுக்கு வந்தால் கொடுப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க காலையில்ன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. 24 hours கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம்னா 24 hours ரன்னிங்கில் தான் இருக்குது. நீங்கள் எப்போ வந்தாலும் தர்ஷன டிக்கெட் வாங்கிக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து எங்கெங்கே கொடுக்குறாங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அலிப்பிரி பூதேவி காம்ப்ளெக்ஸில் தராங்க, அதாவது அங்கே பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் இருக்கலாங்க. RTC பஸ் ஸ்டாண்ட் எதிர்க்க இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் தராங்க. ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு இருக்கிற கோவிந்தராஜா சுவாமி சவுல்ட்ரிஸ் அங்கேயும் தராங்க. கோவிந்தராஜா சுவாமி சவுல்ட்ரிஸ் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைனில் ரூம் கிடைக்கும் சான்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி அப்டேட்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி ஃப்ரீ தர்ஷன் வந்து சேம் டே தான் ரன்னிங்கில் இருக்குது. நாளைக்கு காலையில் சீக்கிரம் வந்தீங்கன்னா சேம் டே, அதாவது நாளைக்கு காலையில் வர்றவங்களுக்கு நாளைக்கே தர்ஷனத்துக்கு வாங்கிறதுக்கான சான்சஸ் ஒரு 90% சான்ஸ் இருக்குது. நம்ம எப்படி கரெக்டாகலாம் அது வந்து ஒரு கன்ஃபார்மான மெசேஜாக நம்ம சொல்ல முடியாது. சான்ஸ் இருக்குது நாளைக்கு காலையில் வந்தீங்கன்னா சேம் டேட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா க்ரௌடுன்றது எப்போ எப்படி வருவாங்கன்னு தெரியாது, சொல்ல முடியாது. இன்றைக்கி சேம் டேட் வர்றதுக்கான சான்சஸ்ன்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி வந்து மகா சிவராத்திரி, அது இல்லாமல் நார்த் இந்தியன்ஸ் வந்தவங்களாம் ரொம்ப கம்மி. இன்றைக்கி அங்கே பார்த்தோம்னா, இன்றைக்கி ஈவினிங் கூட அந்த ரூட்டில் வரும்போது பார்த்தேன். ஸோ க்ரௌடு யாருமே கிடையாது. ஏன்னா நார்த் இந்தியன்ஸ் வந்து சிவராத்திரின்றது ப்ரிஃபர் பண்ணுவாங்கள்ல. ஸோ அதனால் இன்றைக்கி க்ரௌடு கம்மியாக இருக்கிறதுனால தான் சேம் டேட்டுக்கான சான்சஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டோட மீட் பண்ணுவோம். ஓகே, பை.